ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளோட பட்டியல் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா பள்ளியோட பெயர், நிர்வாகம், ஒன்றியம், கல்வி மாவட்டம் எதில் வருது அப்படிங்கிற எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைத்து மாவட்டங்களுக்கான தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க பார்க்கலாம். அப்படி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிங்க, எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்துக்கான PDF ஃபைலு. அரசு நிதியுதவி பெறும் சுயநிதி மேல்நிலைப் பள்ளிகள், அதாவது மேல்நிலைப் பள்ளிகளுக்கான பட்டியல் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், உயர்நிலைப் பள்ளிகளோட பெயர் பட்டியல் கொடுத்துருக்காங்க. அரசு நிதியுதவி பெறும் சுயநிதி உயர்நிலைப் பள்ளிகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வருவாய் மாவட்டம் கடலூர், வரிசையன், அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளியின் பெயர், நிர்வாகம், ஒன்றியம், கல்வி மாவட்டம், கைபேசி எண் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட வரிசையில் பார்த்திங்கன்னா ஒன்றில் அரசு உயர்நிலைப் பள்ளி எனதிரிமங்கலம், அதில் நிர்வாகம் பார்த்திங்கன்னா அரசுன்னு கொடுத்துருவாங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா ஏழாவதாக இருக்குது பாருங்கள், அரசு நகராட்சி. எட்டாவதாக இருக்குது பாருங்கள், அரசு நிதியுதவி பெறும் பள்ளி, புனித பீட்டர்ஸ் உயர்நிலைப் பள்ளி, சாத்திப்பட்டு, அண்ணா கிராமம், கடலூர் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸாக கீழே வர ஸ்கூலோட நேம், அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வருதா, நிதியுதவியில் வருதா, ப்ரைவேட்டில் வருதா, இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட டீட்டெயில் மட்டும்தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் டீட்டெயில் இருக்குது. ஸோ டீட்டெயிலை பார்த்துக்குங்க. இந்த ஃபைலோட ரெண்டு ஃபைலையுமே வந்து நம்மளோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இது அடுத்த ஃபைல் பார்த்திங்கன்னா உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கான பட்டியல், இதுலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டீட்டெயில் கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 7 பேஜ் 6 பேஜ் போகுது, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துங்க. ரெண்டு ஃபைலுமே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாரன். நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டோட ஓப்பன் பண்ணி உங்களோட டேட்டாவை செக் பண்ணிங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல இருக்குது, என்ன அட்ரஸ் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் போய்ட்டு சர்ச் பாரில் உங்களோட டிஸ்ட்ரிக்டோட நேம் சர்ச் பண்ணிக்கிங்க. நான் வந்து கடலூரை மட்டும் செக் பண்ணி கொடுத்துறேன். நேமை டைப் பண்ணிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா NIC.IN அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட் அட்ரஸாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும், ஹோம் பேஜ். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் இங்கிலீஷ்னு இருக்கும், அதில் என்ன நீங்கள் போய்ட்டு தமிழில் மாற்றிக்கலாம், இல்லை தமிழ் வேணாலும் இங்கிலீஷ்னு வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் மாற்றிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம், அடைவு, துறைகள்னு இருக்குது பாருங்கள், துறைகள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்னு வரும், அதில் பார்த்தீங்கன்னா கல்வின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கல்வித்துறை சம்மந்தமான தகவல் எல்லாமே கீழே வந்துட்ருக்கும். அப்படி மேலே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கீழே இருக்கு பாருங்கள், பள்ளி கல்வித்துறை, நிர்வாகம், பள்ளிகள், அரசு நலத்திட்டங்கள்னு சொல்லிட்டு அதில் கீழே பாருங்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF ஃபைல் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேல்நிலைப் பட்டியல், பள்ளி பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுத்துருவாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபைல், இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதுவே உங்களுக்கு இங்கிலீஷில் வேணால் அந்த கார்னரில் போய்ட்டு இங்கிலீஷில் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் வரும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களோட இந்த பட்டியல், அதாவது PDF ஃபைலுமே வந்து இங்கிலீஷில் வந்துடும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே ஓப்பன் பண்ணும். சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஃபைல் இருக்காது, PDF ஃபைலாக இருக்காது, பட் அதோடய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க, எதுன்னு ஒரு சில கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.